மேட்டூர் மணிக்கூண்டு நம்ம ஜெயலலிதம்மா கட்டினது. ஜெயலலிதம்மானா அவங்க உசுரோட இருக்கும் போது அவங்க மூலியமாக கட்டினது. இப்போ இருக்கீங்க, யார் கட்டினா? யாரும் கட்டல. பராமரிப்பு செலவு கூட யாரும் சரியாக பார்க்கறதில்ல. கிளாஸ்லாம் உடஞ்சி தான் இருக்குது. கொரோனாவுக்கு அப்புறம் இப்போ தான் லாக்டவுன் ஆப்பன் ஆனதுக்கப்புறம் தான் டேமுக்கு சுற்றி பார்க்கறதுக்கு அலோட் பண்ணியிருக்கானுங்க. டேம்லேயும் தண்ணி கம்மியாக இருக்குது. என்ன பண்ணுறது, கர்நாடகாரன் தண்ணி திறக்க மாட்டான். எவ்வளோ மழை பெஞ்சாலும் அவங்களுக்கு தண்ணி பத்தல தண்ணி பத்தலங்கிறானுங்க. மேலேந்த வியூ பாயிண்ட் அப்படிங்கன்னு பார்க்கலாம். முஸ்லிம் நண்பர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க. மணிக்கூண்டில் உள்ள வச்சுருக்காங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. செம்மையாக தான் இருக்குது. இந்த பார்க்கோட என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். உள்ளார நம்ம டேமை கட்டின வரலாறு, எந்தெந்த டைமிங்கில் இப்படி கட்டினாங்க, தண்ணி எப்படி வந்துச்சுன்னு. இது அப்போ நம்ம டேமை கட்டினோடனே பாலம் கட்டின மேப்பு. இப்போ இருக்கிற கிரெயினுக்கு அப்போ இருக்கிற கிரெயினுக்கு டிஃப்ரெண்ட்டு தான். கோவதி டேம் வேலையானதுக்கப்புறம் இந்த டேமு, அதுக்கு மேலே நம்ம டேம். நாற்பத்தி ஜீப்பு நம்ம டேமுடைய கொள்ளளவு தண்ணி பிடிக்கிறது எப்படி கட்டியிருக்காங்க, அதனால தான் இது வரைக்கும் இந்த டேம் கொஞ்சம் கூட உடையாமல் இருக்கு. இது நம்ம மேப்போட டிராயிங், மேட்டூர் அனல் மின் நிலையம், எக்ஸ்பிரஸ் கீழ்ப்பாக்கம், மேட்டு அணை கீழ்மட்ட மதகுகள், மேல் பூங்கா, மேட்டு அணை வலது கரை, பவளவிழா நினைவு கோபுரம், அது ஜெயலலிதா மேடம் கட்டினது. இவன் அப்படித்தான், ஒரு டேமை பார்த்தாலும் இது பார்த்தா ஐயோ வீட்டுக்கு போயிடலாம் சீக்கிரமா. நல்லா தான் இருக்கு கிளைமேட்டு. பார்த்து சக்தி அப்செட் ஆயிட்டு. காலையில குளிக்க சொன்னா என்ன இவ்வளவுதானே அலர்ஜி போல இருக்குது. நம்ம ஆளுங்க எல்லாம் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கடல்லயே ஸ்விமிங் பண்ணுவானுங்க.